அதாவது போன வருஷம் நான் சொன்ன தீர்க்க தரிசனம் நடந்ததா இல்லையான்னு சொல்லிட்டு பல பேர் கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. அதுக்கு இப்போ என்கிட்ட பதில் கிடையாது. இந்த வருஷம் நான் சொல்ற போற தீர்க்க தரிசனம் நடக்குமா இல்லையான்னு கேளுங்க. ஆண்டவர் சொல்றது என்னன்னாக்க, இந்த வருஷம் பூகம்பம் வரப்போகுது, அதோட சேர்த்து சுனாமியும் வரப்போகுது. பாஸ்டர் பாஸ்டர், இதான் போன வருஷமும் சொன்னீங்க, இந்த வருஷமும் இதுதான் சொல்றீங்க, வருஷம் இதையே தான் சொல்லிட்டு இருப்பீங்க. அதுவும் கரெக்டா வந்துடுவீங்க ஜனவரி 1st ஆனா. போன வருஷம் ஒரு புது படம் வந்தது, இந்த வருஷமும் ஒரு புது படம் வந்தா பார்க்க மாட்டியா? அதே போலதான் இதுவும். ஐயா, நான் கேட்டது ஒண்ணு, நீங்க சொல்றது ஒண்ணு, ஒண்ணும் புரியல ஐயா. இது ஆவியில பாக்கணும், நீ என்ன பாவியா இருந்து பாத்துக்கிட்டு இருக்க? அடுத்து தீர்க்கதரிசனம் சொல்லலாமா வேணாமா? சொல்லுங்கய்யா, சொல்லுங்கய்யா. அடுத்த தீர்க்க தரிசனம் இந்த வாங்கிக்கோ. அதாவது நம்ம நாட்டுல வரப்போற அழிவு, ஆபத்து, பூகம்பம், ஏன் வெள்ளம், சுனாமி, இது போன்ற காரியங்களை எந்த தீர்க்க தரிசியும் முன்னாடி தீர்க்க தரிசனமா சொல்ல மாட்டான். இதான்டா என் தீர்க்க தரிசனம். இதை மட்டும் சரியா சொல்றீங்க, எப்படி ஐயா எப்படி? அட, இதுதானா 10 பாத்துக்கிட்டு இருக்கேன். ஐயா ஐயா, இதெல்லாம் வெளியே சொல்லாதீங்க ஐயா, நீங்க ஒரு தீர்க்க தரிசி ஐயா. நான் தீர்க்க தரிசனம் எனக்கு தெரியும்டா, ஆனா ஊரு தானே ஒத்துக்க மாட்டேங்குது. சரி, அடுத்த தீர்க்க தரிசனம் வாங்கிக்கோ. தீர்க்க தரிசனம் நம்பர் 3, ஏப்ரல் மாசம் 4th இந்த உலகம் அழிய போகுதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஐயா, எப்ப பாரு குறையா சொல்லிட்டு இருக்கிறீங்க, எல்லாமே தப்புன்னு சொல்றீங்க. சரி, அப்ப எது கரெக்ட்னு சொல்லவே மாட்டீங்களா? உங்கள பல பேரோட கேள்வி இதாதான் இருக்குது, அதுக்கு நான் பதில் சொல்றேன், நல்லா கவனிங்க. நாங்கள் ரொம்ப நாளாக அன்றைய கிறிஸ்தவம், பைபிள்ஸ் கிறிஸ்டியானிட்டின்னு சொல்லி ஒரு சேனல் ரன் பண்ணுறோம். வேதத்தின் அடிப்படையில் எதெல்லாம் சரின்னு சொல்லிட்டு இருக்கோம், அதையும் கொஞ்சம் பார்த்துருங்க. இதுதான் சேனலோட பேர். கொஞ்சம் கண்ணுக்கு வேலை கொடுத்து பாருங்க, கைக்கு வேலை கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோ போய் பாருங்க. நாமெல்லாம் நல்லா தானே இருக்கோம், எங்கே அழிஞ்சு போனோம்? April 4 சொன்னேன், எந்த வருஷம் சொன்னா? ஏதாச்சும் ஒரு April 4 அழிவு வெடிக்கும், நான் சொன்னது நடக்கும். ஐயா, அது வரைக்கும் உசுறு தாங்குமா? டேய், அழிவை இழிவா பேசாதடா, அழிவை பார்த்துட்டு சாவு. இதான்டா என்னுடைய கடைசி தீர்க்க தரிசனம். ஐயா, கடைசி தீர்க்க தரிசனமா? அப்ப நீங்க செத்து போடுவீங்களா ஐயா? இனி எங்களுக்கு தீர்க்க தரிசனம் யார் ஐயா சொல்லுவா, யார் சொல்லுவா? அடே, இந்த வருஷத்துல இது கடைசி தீர்க்க தரிசனம்னு சொன்னான்டா, கோவம் மட்டப்பாங்களா? ஐயா, இப்படி தப்பு தப்பா பேசாதீங்க ஐயா, பிரசங்கியெல்லாம் இப்படி பேசக்கூடாது. நான் பிரசங்க இல்லடா, நான் தீர்க்க தரிசனம். ஐயா, அப்போ நீங்க கெட்ட வார்த்தை கூட பேசலாம் ஐயா, தப்பு இல்ல. கடைசி தீர்க்க தரிசனம்டா, இந்த வருஷம் முடிவில் டிசம்பர் மாசம் வரும், டிசம்பர் மாசம் முடிவில் 31st வரும், இந்த 31st முடிஞ்ச பிறகு அடுத்த வருஷம் வரும், அடுத்த வருஷம் ஜனவரி மாசம் 1st நான் மறுபடியும் வருவேன், உங்க முன்னாடி நின்னு தீர்க்க தரிசனம் சொல்லுவேன். இதுதான் என் கடைசி தீர்க்க தரிசனம். ஐயா ஐயா, இதுக்கு நீங்க செத்தே தொலைஞ்சிருக்கலாம்.